பொதுவாக நான் ஏற்கனவே நம்ம பேசும்போதே சொல்லியிருக்கிறோம் மெய்ப்பெண் உழியத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா மிச்சம் நாலு ஊழியத்தையுமே உருவாக்குறது மெய்ப்பெனுடைய தான் ஒரு சாதாரணமாக ஒரு முதல் முதல்ல சபைக்குள்ளே வர விஸ்வாசியை விஸ்வாசின்னு கூட சொல்ல முடியாது தேவனை அறியாமல் உள்ளே வரவங்கள புதுசாக கூப்பிட்டு வருவாங்க அவங்கள ஆண்டர்க்குள்ளே நடத்தி அதற்கு பிறகு அவங்கள கர்த்தருக்குள்ளே நிலைநிற்க பண்ணி அப்புறம் அவங்கள ஆக்கி ஒரு அவிஸ்வாசிய விசுவாசாக்கி சீஷனாக்கி அப்புறம் ஊழியக்காரனாக்கி ஸோ அந்த என்ன வகையான ஊழியங்கிற வரைக்கும் அவனுக்கு அதை சொல்லி கொடுத்து அந்த ஊழியத்தில் அனுப்பி வைக்கிற வரைக்கும் ஒரு சபை ஒரு மெய்ப்பனுடைய மிக முக்கியமான பொறுப்பு அதாவது இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுத்தாருன்னா அது மெய்ப்பன் கையில் தான் கொடுத்தாரு என் நாடுகளை மெய்ப்பாயாக யாருன்னா திருச்சபையை யார் மேலே கட்டுறாரோ அவர் மேலே தான் ஆண்டவர் சொல்கிறார் என் நாடுகளை மெய்ப்பாயாக ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஐந்து வகையான ஊழியங்களிலுமே இதுதான் ரொம்ப மிக முக்கியமான ஊழியம் அப்போசலர்கள் கூட ஏற்கனவே இருந்தாங்க இப்போ ஒரு அப்போசலன் உருவாகிறாருன்னா அதை உருவாக்குறது கூட இந்த மெய்ப்பெனால் தான் முடியும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு விசேஷம் இன்னொன்று நான் எப்பவும் சொல்வேன் சபைக்குள்ளே வர விசுவாசியை பரலோகத்துக்கு வரைக்கும் கொண்டு போகிற பொறுப்பு யாருக்கிட்ட இருக்குன்னா மெய்ப்பென்ட்ட தான் இருக்குது எவாஞ்சலிஸ்ட்டுக்கு அந்த வேலை கிடையாது எவாஞ்சலிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சபையில் கொண்டு போய் சேர்த்து விட்டுட்டார்னா அவருடைய பொறுப்பு முடிஞ்சிடும் அடுத்து போய் அவர் அடுத்தடுத்த ஊர்களில் சேர்க்கணும் ஒரு தீர்க்கதரிசி வந்து சபையின் பக்தி விருத்தி கேதுவாக அந்த சபையில் பக்தி விருத்தி கேதுவாக அவர் இருப்பார் ஒரு போதகனும் அப்படித்தான் ஒரு பைபிள் செடி எடுத்து ஒரு ஆனால் ஒரு மெய்ப்பெண் அப்படி அல்ல தன்னிடத்தில் கொடுக்கப்பட்டதான அந்த ஆத்மாவை வரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கணுங்கிற பாரம் இருந்தால் தான் அவர் மெய்ப்பெனாக இருக்க முடியும்